Like a bell cut. வணக்கம் வெல்கம் டு நவீன் சேனல் நாம இன்னைக்கு கத்திரிக்காய் பெப்பர் ரோஸ்ட் பண்ண போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்து ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கேன் இங்க பாருங்க இது மாதிரி ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி வெச்சுโกங்க ஒரு வெங்காயம் எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் 10 பல்ல பூண்டு எடுத்து தட்டி வச்சிருக்கேன் 2 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகு எடுத்துர்க்கேன் ஒரு லெமன் எடுத்துர்க்கேன் ஆனா இதுல வந்து ஒரு 1/2 லெமன் தான் நான் யூஸ் பண்ண போறேன் செய்யும் பொழுது தாளிக்க கடுகு எடுத்துர்க்கேன் salt எடுத்துர்க்கேன் கொஞ்சமா பெருங்காயம் எடுத்துர்க்கேன் வாங்க எப்படி செய்யிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க பாத்திரம் காஞ்சிருச்சு இதுக்கு தேவையான அளவு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் இது நல்லெண்ணெய் பண்ணாக்க நல்லா இருக்கும் நான் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கறேன் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு 1 டேபிள்ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கறேன் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயை இப்போ இதல சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க ஃபர்ஸ்ட் நம்ம இதல கத்திரிக்காய் போட்டு தான் வதக்கணும் அதுக்கு அப்புறமா தான் நம்ம வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை எல்லாமே சேர்க்க போறோம் இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வதக்கி விட்டுட்டே இருப்போம் கத்திரிக்காய் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதல எடுத்து வச்சிருக்கற கருவேப்பிலை எடுத்துக்கலாம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க கூடவே ஆனியன் எடுத்து வச்சிருக்கோம்ல அதை இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கலாம் பூண்டு ஏற்கனவே 10 பல்ல எடுத்து தட்டி வச்சிருக்கோம் அந்த பூண்டு இப்ப இது கூட சேர்த்துக்கலாம் இலப்பி சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விடுங்க நம்ம ஃபர்ஸ்டே இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்தனாக்கா சீக்கிரம் வந்து கருகிடும் அதனால நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த கத்திரிக்காயை வதக்கிடணும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விடணும் இதை இப்படியே ஒரு மீடியம் फ्लेம்லயே வைங்க மீடியம் फ्लेம்லயே வச்சி வதக்கி விடுங்க இன்னும் ஒரு இது 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் கத்திரிக்காய் வதங்கிட்டே இருக்கட்டும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கறேன் பெப்பரை போட்டு நம்ம நொறுக்கி எடுத்துக்கலாம் நீங்க மிக்ஸில கூட போடலாம் மிக்ஸில போட்டாலும் நீங்க ரொம்ப நைஸா பொடிசா பண்ண கூடாது கொஞ்சம் நொரநொரப்பா எடுத்துக்கணும் இத நம்ம இப்போ நொறுக்கி எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் இங்க பாருங்க நல்லா ரோஸ்ட் ஆயிட்டு வந்துச்சு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நான் இன்னும் வந்து இதல உப்பு வந்து சேக்கல ஏன் சேக்கலனா ஃபர்ஸ்டே உப்பு சேர்த்தா கத்திரிக்காய் வந்து கருப்பு கலரா மாறிடும் இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில தான் இப்போ உப்பு நம்ம சேர்க்க போறோம் நான் ஏற்கனவே சொல்லிருக்கல பெப்பர் இங்க பாருங்க இது மாதிரி
பரபரப்பா பொடிசா பண்ணிக்கோங்க இப்போ என்ன பண்றேன் இந்த பெப்பரை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க நீங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி பெப்பர் சேர்த்துக்கோங்க சிலர் வந்து நிறைய சாப்பிடுவீங்க சிலர் கம்மியா சாப்பிடுவீங்க பெப்பர் ஆட் பண்ணியாச்சு இப்போ நான் இதுக்கு தேவையான அளவு salt ऐड பண்றேன் இப்போதான் சேக்கறேன் நான் எப்பவுமே இது வந்து லாஸ்ட் ஆஃப் ஃபினிஷிங்ல தான் salt ऐड பண்ணனும் இல்லனா வந்து ஆனியன் வந்து சீக்கிரம் கருகிடும் உங்களுக்கு வந்து கத்திரிக்காவ வந்து கருப்பா மாறிடும் அதனால நம்ம இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம சேக்கணும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ நம்ம சிம் பண்ணிக்கலாம் salt சேர்த்ததுல சீக்கிரமா கருகிடும் அதனால நம்ம இப்போ சிம் பண்ணிக்கணும் நல்லா இன்ன ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும் அப்பதான் உங்களுக்கு அந்த salt காரம் எல்லாமே வந்து அந்த கத்திரிக்காவுல ஊறி நல்லா இருக்கும் இது இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் அல்லது 3 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் அவ்வளவுதான் கத்திரிக்கா ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறம் ஒரு 1/2 லெமன் எடுத்து வச்சிருக்கல்ல இத கொஞ்சம் அப்படி அவ்வளவுதான் கத்திரிக்காய் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் பாத்திரம் மாத்தி கத்திரிக்காய் பெப்பர் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் தயிர் சாதம் எதுக்கு வேணாலும் இதை சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் இதை நீங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ